Hello friends, welcome to our channel SPM Thriller Gaming. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்றால் மேட் டாக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம மட்டும் பார்த்தாதே, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தொட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் காசாக ஒன்றும் வராது, எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறக்கு ஒரு இதாக தான் இருக்கும், குஷியாக இருக்கும்ல. ஸோ தான் இந்த வீடியோஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல வியூஸ் அண்ட் லைக்ஸ் கிடச்சிதுன்னா நான் ஓரளவுக்கு வீடியோ நிறையா போடுறேன், கிடைக்கலனாலும் போடுவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னென்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, டாக் வாங்குறது இருக்குது. டாக் வாங்குறதுனா இந்த கெனல்ஸில் வாங்கிக்கிறது, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த டாக்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. இது ஃபுட் பவுல், இது அப்புறம் ராக் கனல், இது பூல், இது ட்ராக். அப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 27வது லெவல். ஸ்கின் ஏன் இந்த ஸ்கின் வச்சுருக்கேன்னா, இந்த ஸ்கின் தான் கொஞ்சம் சர்வைல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் இதுவும் நான் 27வது லெவல்லேருந்து ஒவ்வொன்றா முடிச்சுருந்தேன் இல்லையா. ஸோ இதான் கொஞ்சம் இரும்பல் லைட்டாக, ஸோ எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கொரோனாவெலாம் இல்லை, சும்மா தான் லைட்டாக போகிற போயிடுச்சு. ஸோ தான் ஓகே தொட்டுக்கலாம். நான் இதிலேருந்து உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். ஜம்பு அடித்து கோலத்தை எடுத்தேன். இந்த பியர்லாம் நம்மளே ஒன்றும் கடிக்காது. ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே ஜம்ப் பண்ணிகிட்டே தான் இருப்போம். கீழே மட்டும் நம்ம உளுந்துடவே கூடாது, கீழே உளுந்துட்டோம்னா நம்ம டை தான், டாக் கேர் சென்டருக்குள்ளே போயாச்சு. கே பார்த்தீங்கன்னா தெரியும், டாக் கேர் சென்டர். ஓகே நம்ம இந்த லெவலுக்கு போயிடலாம். 27வது லெவல் இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த லெவலில் தோத்துட்டோம். ஸோ சரி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது ஸோ வேஸ்ட்டாக போச்சு. இந்த கேம் நீங்கள் மறக்காமல் ஏற்றி பாருங்கள், செமையாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி தான் பார்க்கணும். ஓகே இதுலேயும் நம்ம தோத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேம் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி தான் பார்க்கணும், சூப்பராக இருக்குது. நீங்கள் விளையாண்டிங்க அப்படி டெலீட் பண்ணுறதுக்கு மனசே வராது. ஜம்ப் ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதை மட்டும் நம்ம தடிக்கே விழுந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டாக் கேர் சென்டருக்குள்ளே போயாச்சு. இந்த ரெண்டு டாகு பிரேவியர் ஆஃப் டாக்ஸ், டாக்ஸ் வெரி நைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நம்ம இதில் ஜெயிச்சாச்சு. இந்த டாக் நம்மளுக்கு வேண்டாம், ஸோ வேணாம். டாக்ஸ்குள்ளே போகலாம். எதுக்கு இப்படி காட்டுது? ஓ இந்த டாக் வாங்கிக்கலாமா? இவ்வளோவா? சரி சரி வா. பார்த்தீங்கன்னா இந்த டாக் எவ்வளோன்னு தெரியும். ஓகே இது இதில் ஸ்பெஷல் தான். இந்த பக்கம் வரும்போது தான் நீங்கள் ஜம்ப் பண்ணி, இந்த பக்கம் இருக்கும்போது ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா நாய் பிடிச்சிரும். அப்புறம் இப்படி தான் ஆல்ரெடி ஒரே இதில் தான் சுற்றிட்டு இருக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அந்த டாகி வந்து கடிச்சு வச்சுருவோம். இதில் நம்ம ஜம்ப் பண்ணி எவ்வளோ தூரம் வேணாலும் போய்க்கலாம். இதுதான் நான் சொன்னது, தூரிலே நாயை கூட அடிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும், துரிலே நாய் கூட அழிச்சு வச்சு ஒன்று டாக் கேர் சென்டருக்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம ஒரு டாக் தான் பிடிக்க முடிஞ்சது. நம்மக்கிட்ட இப்போது 988 ரூபா இருக்குது. வாங்க நம்ம ஏதாச்சும் கேரக்டருக்கு எது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். கேரக்டரு டாக்ஸ் வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம நம்மளால் டாக்ஸ் வாங்க முடியும். கொஞ்சம் பிரச்சனை. என்னன்னு தெரில. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிணலுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, அங்கே ஒரு டாக், அங்கே ஒரு டாக். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம இந்த இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லெவலோட ஓகே, இதில் ஏறிட்டு நம்ம டாக்னால துரத்தவும் முடியுது. ஜம்ப் ஜம்ப் ஜம்ப், இதில் மட்டும் நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம்னா இது ஒரு செம. இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இது தடவை இதில் இந்த சைடு ஜம்ப் பண்ணோம், அந்த சைடே ஜம்ப் பண்ணோம்னா மறுபடி டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு ஒன்றும் காசு வரப்போகிறதில்லை, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும், சப்போர்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் குஷியாகவும் இருக்குது வீடியோ போடுறதுக்கு. ஸோ தான் சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, சிஎன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்தது நம்ம என்ன வீடியோ போடலான்ட்ருக்கோன்னா, ரியல்மி கிராஃப்டில் எப்படி அனிமல்ஸை வீடியோ பண்ணுறது தான் இருக்கும். ஓகே, டாடா, பை பை, சிஎன் நெக்ஸ்ட் வீடியோ.